நாங்க ஆர் பிரசன்னா ஃபோட்டோ மேக்கர் அண்ட் குடாக்ஸோட பிராண்ட் அம்பாசிடர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்ப்ரோ அப்படிங்கிற அந்த ட்ரிகரை பற்றி பார்த்துருந்தோம். நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய வியூஸும் வந்துருந்துச்சு. அதனால் இந்த வாட்டி வந்து சரி இன்னும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், இந்த வாட்டி குடாக்ஸோட V860 II டிடிஎல் ஃப்ளாஷ் இதோட ஆப்ஷன்ஸை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குடாக்ஸோட V860 II டிடிஎல் ஃப்ளாஷ் இந்த ஃப்ளாஷில் இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்ன, இந்த ஃப்ளாஷ் வந்து இப்போ நிறைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ், இதோட ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். குடாக்ஸ் V860 பொறுத்தவரை இது வந்து ஒரு டிடிஎல் ஃப்ளாஷ், அதாவது டிடிஎல் அப்படிங்கிறது த்ரூ தி லென்ஸ், த்ரூ தி லென்ஸ் வந்து மீட்டராது. இந்த ஃப்ளாஷ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎல் சிஸ்டம் வந்து 1963 ஒரு டாப்கான் அப்படிங்கிற ஒரு கேமராவில் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நிக்கான்ல வந்து ஒரு கேமரா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பட் அஃபிஷியலாக ஃபஸ்ட்டு சேலுக்கு வந்தது வந்து இந்த டாப்கான்ங்கிற ஒரு மாடலில் தான் இந்த ஃபஸ்ட் டிடிஎல் வந்தது. ஸோ இப்போ நிக்கானில் பார்த்தீங்கன்னா ஐடிடிஎல், கெனானில் பார்த்தீங்கன்னா இடிடிஎல் 2. சரியா, இந்த டிடிஎல்லாம் என்ன, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறேன், உங்கள் கண்ணுக்கு ஒரு ஃப்ளாஷ் தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் இந்த கேமரா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாஷ்ட்ட ஒரு ப்ரீ ஃப்ளாஷை வந்து அனுப்ப சொல்லணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ் போகுது, போய் அந்த இடத்த சப்ஜெக்டை அதில் இருக்க ப்ரைட்னஸ் வந்து 5 ஜோனாக பிரிச்சுக்குது, 5 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரீடிங் எடுக்குது, மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ் கிட்ட சொல்லுது இவ்வளோ அவுட்புட்டில் வந்து நீ வந்து ஒர்க் பண்ண, இந்த ஃப்ளாஷ் வந்து அவுட்புட் அது வெளியில் கொடு அப்படின்னு சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ரீ ஃப்ளாஷ், அதுக்கப்புறம் வந்து ஒரு மெயினான ஃப்ளாஷ், இதுதான் இந்த டிடிஎலோட இப்போ இந்த ஐடிடிஎலோட கான்செப்ட். ஸோ இந்த ஐடிடிஎல் ஃப்ளாஷ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நார்மலி எல்லா சுச்சுவேஷன்ஸுமே யூஸ் பண்ணணும்னு பிரச்சனையே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப டைம் இருக்குது எனக்கு செட்டப் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் மேனுவலில் ஷூட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த கேண்டிட் வெட்டிங் ஷூட் பண்ணுறேன் அவசரமாக வந்து செட்டப் பண்ணி ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது டிடிஎல் வந்து இஸ் வெரி குட். இப்போ இருக்க டிடிஎல் சிஸ்டம்ஸ்லாம் ரொம்ப பழைய சிஸ்டத்தோட ரொம்ப ஃபார் அட்வான்ஸ்டாக ஆகிடுச்சு. நீங்கள் பழைய கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஷட்டர் வந்து ஒரு கிரே கலரில் இருக்கும், அதில் வச்சு தான் மீட்டரிங் வந்து ஒர்க் ஆகிடுச்சு டிடிஎல் மீட்டரிங். பட் இப்போ இதுக்குன்னே வந்து சென்சார் வந்து வேறு மாதிரி வேலை செஞ்சு எக்ஸ்போஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எடுத்துக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டிடிஎல்ங்கிறத வந்து நம்பி தைரியமாக யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிடிஎல் ஃப்ளாஷை வாங்கிட்டு மேனுவல் மோட்லேயே வச்சு ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னன்னா அந்த ஃபுல் பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நீங்கள் ஐடிடிஎல்லையோ இல்லை கெனானோட இடிடிஎல் 2 வெர்ஷன்லேயோ வச்சு கூட தாராளமாக நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஒரு ஆப்ஷன்ஸாக நம்ம பார்ப்போம் இந்த ஃப்ளாஷோடது என்னென்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளாஷ் V860 Mark II N, என்னங்கிறது நிக்கானோட வெர்ஷன். இதில் சி அப்படின்னு வந்து கேனன், எஸ்னா சோனி, எஃப்னா உங்களுக்கு ஃபியூஜி ஃபிலிம். ஸோ இதுக்கு வந்து TT685 இதில் வந்து ஒரு முந்தின மாடலோட ஃப்ளாஷ் இருக்குது. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா மெயின் டிஃப்ரென்ஸ் இதோட பேட்டரி. இது எல்லாமே இந்த ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி, இது நம்ம கேமராக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி, 4 செல் நீங்கள் போட வேண்டியது கிடையாது, லித்தியம் அயன் பேட்டரி. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் சார்ஜுக்கு வந்து கிட்டத்தட்ட 600 ஷாட்ஸ் வந்து தர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்ட உங்களுக்கு ரீசைக்கிள் டைம் பார்த்தா 1.5 செகண்ட்ஸ். ஸோ இப்போ லித்தியம் அயன் பேட்டரி இதை வந்து இது உள்ளே போடுறோம், போட்டு ஃபர்ஸ்ட்டு ஆன் ஆனே இந்த ரெட் கலர் லேம்ப் வரும். உங்கள் ஃப்ளாஷ் இப்போ வந்து ரெடிங்கிறதுக்கு இதுதான் இண்டிகேஷன், ரெட் லேம்ப். இதை வந்து நம்ம டெஸ்ட் பட்டனாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆன் ஆகிடுச்சு இப்போ ஃப்ளாஷு, நம்ம டெஸ்ட்டும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம், ஃப்ளாஷ் வந்து பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து மோட் பட்டன். மோடுங்கிறது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஐடிடிஎல்னு தெரியும், இப்போ நிக்கோனில் ஐடிடிஎல், கெனோன்னா இடிடிஎல் 2 வரும். அந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் வருது மேனுவல், மேனுவல் மோட். தேர்ட் வருது ஸ்ட்ரோபோஸ்கோபிக் மோட், அதாவது ஸ்ட்ரோபோஸ்கோப்பிங்கிறது கண்டினியூஸாக ஃப்ளாஷ் பண்ணுறது, பட் ஆனால் இது மல்டி ஃப்ளாஷ் கிடையாது. நீங்கள் வந்து கண்டினியூஸ் ஃப்ளாஷுங்கிறது வந்து இது வேறு மாதிரியான ஃப்ளாஷ். ஸ்ட்ரோபோஸ்கோப்பிக்ங்கிறது நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஒரு ஜம்ப் பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸாக வந்து அது ஃப்ளாஷ் மட்டும் ஃபயர் ஆகும், அது வந்து நம்ம ஸ்ட்ரோபோஸ்கோப்பிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம ஃபர்தரான இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஐடிடிஎல், செகண்ட் நம்ம பார்த்தது மேனுவல், அண்ட் தேர்ட் நம்ம பார்க்குறது ஆர்பிடி அப்படிங்கிற ஸ்ட்ரோபோஸ்கோபிக் மோட். இந்த ஃப்ளாஷ்லேயே ரொம்ப முக்கியமான பட்டன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டன் தான், இந்த பட்டன் தான் உங்கள் வயர்லெஸ்க்கான பட்டன். இப்போ இந்த V860 ஃப்ளாஷ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2.4 GHz வயர்லெஸில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒரு க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஒரு சின்ன போல்ட்டோட ஒரு இந்த எம்ஏபிசின்னு வரும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்கள்
ஆப்டிக்கல் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த ஃப்ளாஷை வந்து மாஸ்டர் எம்மா வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மூணு குரூப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், மூணு செட் ஆஃப் ஃப்ளாஷஸை கண்ட்ரோல் பண்ணலாம் ஆப்டிக்கல் மாஸ்டர் மோடில். ஆப்டிக்கல் மாஸ்டர் அப்படின்னா என்னென்னா, லைட் பட்டால் தான் அது வந்து ஃப்ளாஷ் ஆகும், வயர்லெஸ் ஆனால் லைட் பட்டால் தான் ஃப்ளாஷ் ஆகும். இப்போது இது வந்து ரெட் கலரில் மாறுறது உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து ஆப்டிக்கல் ஸ்லேவ், ஆப்டிக்கல் ஸ்லேவ் இப்போ வந்து ஸ்லேவாக ஒர்க் ஆகுது. ஃப்ளாஷ் பார்த்தாலே தெரியுங்க, ரெண்டு லைட் எரியுதா, ஸ்லேவாக ஒர்க் ஆகுது ஃப்ளாஷ். இப்போ இந்த ஃப்ளாஷ் அதே தான், லைட் பட்டால் ஃப்ளாஷ் ஆகும். நம்ம பழைய காலத்து ஃப்ளாஷ் மாதிரி தான், லைட் பட்டால் தான் அது ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இது வந்து எங்கேனா நீங்கள் ஒழிச்சு வைக்கிறதுக்கு, இது மறைச்சி வச்சு எடுக்கிறதுக்கு, எங்கேயாவது ஒரு ட்ரீட் பின்னாடி ஹைட் பண்ணுறதுக்கு, சப்ஜெக்ட் பின்னாடி மறைச்சி வச்சு எடுக்கிறதுக்குலாம் அது வந்து இந்த ஆப்டிக்கல் மாஸ்டருங்கிறது அவுட்டோரில் எல்லா சுச்சுவேஷன்ஸ்க்கும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. தேர்ட் வருது முக்கியமான ஆப்ஷன், வயர்லெஸ் மாஸ்டர். இந்த வயர்லெஸ்ங்கிற ஆப்ஷன் இப்போ உங்கள் கோடாக்ஸ் ஃப்ளாஷை நீங்கள் வயர்லெஸ் மோடில் 2.4 GHz மோடில் நீங்கள் யூஸ் பண்ணி, மாஸ்டராக யூஸ் பண்ணி நீங்கள் மூணு குரூப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஏபிசிங்கிறத. இந்த குரூப் அப்படின்னா என்னங்கிற விஷயத்தை வந்து நம்ம போன எபிசோட்லேயே பார்த்தோம். இன்கேஸ் உங்களுக்கு சரியாக புரியினாலும் இன்னொரு வாட்டி கூட நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கூட நீங்கள் இன்னொன்று ரீப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். அடுத்த முக்கியமான மோட் இது தான், வயர்லெஸ் ஸ்லேவ். ஸ்லேவ் என்னோடய குரூப் வந்து ஏ, என்னோடய சேனல் வந்து 18, இப்போது இது வந்து வயர்லெஸ் ஸ்லேவ், இந்த மாதிரி ஒரு சிம்பல் வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு ட்ரிகரை வந்து எடுத்து வரேன். இது பக்கத்து பக்கத்தில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. இப்போ என்னோட ட்ரிகர்லையும் ஃப்ளாஷ். இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல வந்து அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிக்கான் அப்படின்னு வந்து ஒரு இது வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணனே, அது வந்து நிக்கான் அப்படிங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் உங்கள் ஃப்ளாஷ் வந்து. ஸோ இதே மாதிரி நீங்கள் கெனானோட ட்ரிகர் வச்சு கூட இந்த ஃப்ளாஷ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கிராஸ் பிராண்டு டீட்டெயில் வந்து இப்போ கோடாக்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணுறதால. ஸோ நெக்ஸ்ட் இதோட மெயினான ஆப்ஷன்ஸ் ஒன்றுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் இந்த மோட்லேருந்து வெளில வரேன், வயர்லெஸ் ஸ்லேவ்லேருந்து. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஐடிடிஎல். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஜூம் கஸ்டம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பட்டனை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதனோட ஜூம் செட்டிங், இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும் வச்சுக்கலாம். இந்த ஜூம் கஸ்டம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பட்டனை நம்ம கஸ்டம் ஃபங்க்ஷன் செட்டிங்ஸில் வந்து உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மீட்டராக ஃபீட்டான்னு காட்டுது, செகண்ட் வந்து ஏபிஓ. ஏபிஓ அப்படிங்கிறது ஆட்டோ பவர் ஆஃப். உங்கள் ஃப்ளாஷ் நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து கட் ஆஃப் ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷன், ஆன் ஆஃப். நான் இதை வந்து ஆனில் வச்சுக்கிறேன். ஏஎஃப், ஏஎஃப்ங்கிற ஒளியில் இங்கேருந்து ஒரு பீம் வரும். நீங்கள் ஏஎஃப்எஸ் மோடில் யூஸ் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு பீம் வந்து உங்களுக்கு லோ லைட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான மோட் தான் அந்த ஏஎஃப். இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். என்னென்னா ஸ்லேவ் ஆட்டோ பவர் ஆஃப். ஸ்லேவ் ஆட்டோ பவர் ஆஃப்ங்கிறது, இந்த லைட்டை நீங்கள் வந்து ஃப்ளாஷை வந்து நீங்கள் ஸ்லேவில் யூஸ் பண்ணி வச்சிங்களேன், ரொம்ப நேரம் நீங்கள் வந்து இது வந்து ஃபயர் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஆட்டோ பவர் ஆஃப் ஆகிடும். திருப்பி நீங்கள் வந்து ஃப்ளாஷ் ஆஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும். இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பேக், இது உங்கள் ஃப்ளாஷோட எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன். ஃப்ளாஷோட எக்ஸ்போஷர் நீங்கள் எக்ஸ்போஷரை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். எஃப்இசிங்கிற பட்டன் இது, ஃப்ளாஷ் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன், எஃப்இசி. இந்த ரெண்டு பட்டன் சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ளாஷ் வந்து ரீசெட் ஆகிடும். இந்த ரெண்டு பட்டன் சேர்த்து, ஆர்எஸ்டிங்கிற பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும். அதே மாதிரி இந்த சிங்க் அப்படிங்கிற பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைஸ்பீட் சிங்க், சிங்க் அப்படிங்கிற இந்த பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைஸ்பீட் சிங்க், சிங்க் அப்படிங்கிற பட்டனை லாங் ப்ரெஸ். அப்புறம் இங்கே இருக்க பாருங்கள் S1 S2ங்கிற ஒரு பட்டன், இது வந்து எதுக்குன்னா S1 S2 அப்படின்னு எதுக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன டிடிஎல் ஃப்ளாஷில் ஒரு சின்ன ப்ரீ ஃப்ளாஷ் வந்து வரும். இன்கேஸ் நீங்கள் இந்த ட்ரிகரை வந்து ஆப்டிக்கல் ஸ்லேவ் மோடில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரீ ஃப்ளாஷ்லேயே இது வந்து மோஸ்ட்லி ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஃப்ளாஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம S1ங்கிறத செலக்ட் பண்ணாமல் S2ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ரெண்டாவது வர ஃப்ளாஷ்க்கு வந்து இப்போ இந்த ஃப்ளாஷ் வந்து சென்சிட்டிவ் ஆகிடும், ஸ்பீட் லைட்.
ஸோ ரெண்டாவது வர ஃப்ளாஷுக்கு தான் இப்போ சென்சிட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வர ஃப்ளாஷை வந்து இது வந்து இக்னோர் பண்ணிடும். இதே எஸ் ஒன்னு வச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு வர ஃப்ளாஷ்கே வந்து டக்குன்னு வந்து ஃபயர் ஆகிடும். ஃப்ளாஷ் ஃபயர் ஆகுதுன்னா சொல்கிறது ஃப்ளாஷ் ஆகிடும். இது கேட்ச் லைட் பேனல்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளாஷ் வந்து ஒரு 2 ஸ்கொயர் இன்ச் தான் இருக்கும். ஸோ இந்த கேட்ச் லைட் பேனல் எதுக்குன்னா, ஃபேஸில் வந்து நம்ம லைட் வந்து பவுன்ஸ் பண்ணணும் வச்சிங்களேன், பவுன்ஸ் பண்ணதை பற்றி நம்ம இன்னொரு இது பார்ப்போம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இது வந்து பவுன்ஸ் பண்ணி வச்சிங்களேன், கண்ணுக்கு கீழே வந்து இந்த ஷேடோஸ் இருக்கும், கண் வந்து கொஞ்சம் மாதிரி டல்லாக இருக்கும், அதை வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ் வந்து அங்கே பாப்அப் பண்ணுறதுக்கு தான் இந்த கேட்ச் லைட் பேனல். நீங்கள் வைடாக யூஸ் பண்ண போகிறீங்க இந்த ஃப்ளாஷனா, இந்த டிஃப்யூசர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஃப்யூசர் வந்து வைடுக்கு. இந்த கேட்ச் லைட் பேனலை நீங்கள் வந்து எடுக்கும்போதும் உள்ளே நுழைக்கும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியே பிச்சுறாங்க, கையோடு சேர்த்து பிச்சு வந்துடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது என்னோடய ஃப்ளாஷ் வந்து நான் வந்து மேனுவல் அவுட்புட் வச்சுக்கிறேன். மேனுவல் அவுட்புட் வச்சு கண்டினியூஸாக ஷூட் பண்ணணும்னு வச்சுக்கேன். ஃபுல் அவுட்புட்டில் நான் வந்து மேக்ஸிமம் 30 ஃப்ளாஷ் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கெஸ்ட் இதுக்கு வந்து ரெஸ்ட்டு தரணும். 30 ஃப்ளாஷ் அடித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, இதில் இருக்க உள்ளே இருக்க இந்த ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆன் ஆகி உள்ளே இருக்க இதை வந்து கூல் பண்ணுறவங்களும் வெயிட் பண்ணும். ஸோ இன்கேஸ் நான் அதை வந்து ஹாஃப் அவுட்புட்டில் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம், இந்த ஃப்ளாஷை ஹாஃப் அவுட்புட் வச்சுக்கிறேன்னா 40 ஃப்ளாஷ் அடிச்சிக்கலாம். இன்னும் ஹாஃப் அவுட்புட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணால் நான் வந்து 50-60 போகலாம். குவார்டர் அவுட்புட்னா 100 ஃப்ளாஷ் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக சொல்கிறேன், சிலர் பார்த்தீங்கன்னா 1x1 அவுட்புட்டில் வச்சுட்டு கண்டினியூஸாக ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஷூட் பண்ணும்போது என்னென்னா ஃப்ளாஷோட லைஃப் வந்து சீக்கிரம் போயிடும், மெயின் திங். ஸோ இப்போ நம்ம அந்த பவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து பார்ப்போம், பவுன்ஸ் ஃப்ளாஷ் வந்து எப்படி பண்ணலாம் இந்த ஃப்ளாஷில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அதாவது ஈஸியாக ரொம்ப ஈஸியான ஃப்ளாஷ், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃப்ளாஷ் கிடையாது. எதுவுமே நீங்கள் 2 பட்டன் ப்ரெஸ் பண்ணி 3 பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்லாம் உள்ளே போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஃப்ளாஷ். முக்கியமாக இன்னும் நம்ம இன்னும் பார்க்க போகிற இன்னொரு விஷயம் பார்த்தா அது வந்து இந்த பவுன்ஸ். பவுன்ஸ்லாம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குற நிறைய இடத்துல பார்க்குறோம், எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இப்படி தான் வச்சுருக்காங்க. ஃப்ளாஷே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு அந்த 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 கேட்ச் லைட் பேனல் வந்து இழுத்து கொடுக்குறாங்க, அப்படி இழுத்து விட்டு ஃபுல்லாக அதெல்லாம் ஷூட் பண்ணுறாங்க. இது கரெக்டாக, இது வந்து சரியான ஒரு வழியாக ஷூட் பண்ணுறதுக்கான கரெக்டான வே அதுன்னு பார்த்தா டிபெண்ட்ஸ். இப்போது பவுன்ஸ்னால் என்ன, பாலை வந்து ஒரு பாலை வந்து செவத்தில் அடிக்கிறோம், பால் வந்து நம்ம கைக்கு வந்து திருப்பி வரும், அதுதான் பவுன்ஸ். ஸோ லைட் வந்து பவுன்ஸ் கொண்டு வந்தால் அது பட்டு கீழே வரணும், அதுதான் பவுன்ஸ். ஸோ பவுன்ஸ் பற்றி கேமரா கம்பெனிஸ் ஃப்ளாஷ் கம்பெனிஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, பவுன்ஸோட என்ன ஹைட்டில் மேக்ஸிமமாக நீங்கள் வந்து பவுன்ஸ் பண்ணலான்னு, அது என்ன ஹைட்டுக்கு மேக்ஸிமமாக அவங்க சொல்கிறதே பார்த்தீங்கன்னு வச்சிக்கல 2 மீட்டர் தான். 2 மீட்டருங்கிறது 6 அடி, 6 அடிங்கிறது ஒரு 8 அடியாக வச்சுக்கலான்னு வச்சுக்கலேன், 6 அடி 8 அடி. ஓகே, இதுதான் வந்து அவங்க சொல்கிறது கரெக்டான ஒரு பவுன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹைட்டு. இப்போ நம்ம வந்து அவுட்டோரில் ஒரு பார்ட்டியில் ஒருத்தரை பார்க்குறேன், ஒரு ஃப்ரெண்ட் வந்து எடுத்துகிட்டு ஸ்கையில் வந்து பவுன்ஸ் பண்ணி, ஸோ அங்கே போகும் லைட்டு திருப்பி வருமா அதுக்கு எனக்கும் தெரியல, நீங்கள் தான் சொல்லுவோம் அது எப்படின்னு. ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி வந்து லைட் வரல வரல பத்தில் பத்துலன்னு வந்து ஃபுல் அவுட்புட்டில் வச்சு பண்ணும்போது உங்கள் ஃப்ளாஷ் டியூப் 100% சீக்கிரமாக வீணாக போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கருப்பாக அடிச்சிடும். ஸோ ஃப்ளாஷ் டியூப் வந்து வீணாக போயிடும், அந்த ஃப்ரெனல் ஃப்ரெண்டில் இருக்க ஃப்ரெனலும் வீணாக போயிடும். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் அந்த கண்ணில் இருக்க அந்த கேட்ச் லைட்டுக்கு. ஸோ இன்கேஸ் எனக்கு பவுன்ஸ் பண்ண இடம் கிடைக்கல, சீலிங் இல்லை அப்படின்னா வெள்ளை செவ்வறு எதாவது இருக்கான்னு பாருங்கள், நீங்கள் அதை வந்து சைடு கூட இப்படி வந்து திருப்பி சைடு பவுன்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பின்னாடி ஒயிட் செவ்வறு இருக்கா, இதை மாதிரி திருப்பி அழகாக வந்து பின்னாடி வந்து பவுன்ஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்டுக்கு கப்புள் போர்ட்ரேட்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து பவுன்ஸ் பண்ணுறதுக்கு இதே இல்லை சார், நான் வந்து ஆப்ஷனே இல்லை, மண்டபத்தில் வந்து சீலிங் பயங்கர ஹைட்டு, நான் என்ன பண்ணுறேன் கேட்டால், இந்த மாதிரி மேக்மா மாதிரி மாடிஃபைர்ஸ் நல்ல மாடிஃபயர்ஸ் கிடைக்குது. இந்த மேக்மோட் மாடிஃபயர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபியர், இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வைக்கும்போது 360 டிகிரிக்கு வந்து உங்களுக்கு லைட் வந்து கவர் ஆகும். ரொம்ப நேரம் வந்து எனக்கு இப்படி வச்சுருந்தா சம்டைம்ஸ் என்னால் இது எப்படி இறங்குற மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வரும், அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் வந்து இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நேரத்துக்கு இந்த மாதிரி நான் வைக்கணும் அப்படிங்கும்போது இப்படி வச்சுக்கலாம். அப்படி அது பாடு வந்து ஃப்ளாஷ் வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் அது பாட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பவுன்ஸுங்கிற மேட்ரு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ஏன்னா இதெல்லாமே வந்து இப்போ வர ஃப்ளாஷஸ் எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப ஹைடெக்னாலஜியோட வர ஃப்ளாஷஸ்.
ஸோ கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து அதை போட்டு போட்டு பவுன்ஸ் பண்ணி ஒன் ஃபுல் அவுட்புட்டில் போட்டு கண்டினியூஸாக பவுன்ஸ் பண்ணி வச்சிங்களேன் நமக்கு தான் வந்து லாஸ் அதனால. ஏன்னா இப்போ சொன்னாங்க நீங்கள் வந்து ஃபுல் அவுட்புட் கொடுத்துருக்கீங்களே சார் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கலாம் அவங்கள்ட்ட, நான் ஒரு பதில் தான் என்ன சொல்லுன்னு தெரில. அதாவது வண்டியில் வந்து 120 கிலோமீட்டர் எனக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, 200 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸ்பீடு. அதுக்காக நம்ம எல்லா நேரத்துலையுமே போக முடியுமா சார்? நான் வீட்டிலேருந்து வண்டி எடுக்கிறேன், எடுத்தோன்னே நான் 200 தான் போகணும்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம கியரை மாத்திரம், ஃபர்ஸ்ட் கியர் மாத்திரம், செகண்ட் கியர் மாத்திரம், தேர்ட் கியர் மாத்திரம், அது மாதிரி நம்ம அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இனிமேல் ஃப்ளாஷோட அவுட்புட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பண்ணிக்கோங்க, மேனுவலாக யூஸ் பண்ணுறதா தான். அப்படி இல்லைனா என்ன கேட்டால் பெஸ்ட் வந்து டிடிஎல். அதே மாதிரி ஐஎஸ்ஓ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கே இருக்குது, கேமராவோட ஐஎஸ்ஓ நம்ம ஸ்லைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. அதுவும் வந்து நீங்கள் ஏன் வந்து யோசிக்கக்கூடாது? ஏன் வந்து நம்ம ஐஎஸ்ஓ 100 400லேயே வந்து ஏன் நம்ம இன்னும் ஸ்டாப் பண்ணி நிற்கணும்? ஏன் வந்து ஒரு ஐஎஸ்ஓ 1000 1600 ஏன் வந்து நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இது பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். போன வாட்டி வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டில் தென் பை.